அனைவருக்கும் வணக்கம் ஆஞ்சநேயருடைய விரத முறையை கடைபிடித்தாவே பல நோய்களிலிருந்து நமக்கு வந்து விடுதலை கிடை விடுதலை பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகிமையை இப்போ உங்களிடம் வந்து பண்ண உரையாடி இருக்கிறேன் நீண்ட நாள் காலநோய் பாதிப்பில் அவதிப்பட்டவர்கள் வீரதமிருந்து செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வணங்கி வந்தால் அந்த நோய் பாதிப்பில் நீங்கும் இராமாயணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் நிகழாகவும் அன்புக்குரிய அடியோருக்கும் இருந்தார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் எனப்படும் அனுமான் நன்மைகளை அனைத்துக்கும் சிறந்த உதாரணமாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருக்கிறார் தனது பிரீதி பலன் கருதாத பக்தி மற்றும் பிரம்மச்சாரி சக்தியால் சிரஞ்சீவி வதம் எனப்படும் நிலை பெற்றார் தொண்டருக்கு தொண்டராக இருக்கும் அந்த அனுமான் தனது பெயரை கூறி வழிபடும் பக்தர்களை விட தனது நாதனாகிய ஸ்ரீ ராமசந்திர மூர்த்தியின் இராமநாமத்துக்கு மிகவும் கட்டுப்படுத்தலாக இருக்கிறார் அந்த ஆஞ்சநேயரை மூர்த்தியை விரதம் இருந்து தொடர்ந்து வரும் பக்தர்களுக்கு வாழ்வில் நன்மைகள் அதிகம் உண்டாகும் சக்தி வாய்ந்த தெய்வமாக ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் எனப்படும் அனுமானை விரதம் இருந்து வழிபடுவதற்கு அனைத்து தினங்களும் சித்தி தான் என்றாலும் மாதந்தோறும் வருகிற செவ்வாய் மற்றும் சனிக்கிழமையில் அனுமானை வழிபடுவதற்கு சிறந்த தினங்களாக இருக்கிறது இந்த தினங்களில் அனுமான் கோயிலுக்கு சென்று அனுமானுக்கு வெட்டளை மாலை சாற்றி வெண்ணெய் நெய்வேதியம் செய்து தீபம் ஏற்றி அனுமான் காயத்ரி மந்திரம் புதித்து வழிபடுவதற்கு வாழ்வில் ஸ்ரீ அனுமான் மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதாவது அனுமானுடைய ஸ்ரீ ராமதூதர் வரம்பெற்ற சிரஞ்சீவியாக விளங்கக்கூடிய அனுமார் நம்மளுடைய பகைமை அதாவது ஒருவருக்கு ஒருவர் பகையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் சில காலங்களில் வரக்கூடிய சில நோய்வாய்களிலிருந்து விடைபெறுவதற்கும் அதுபோல் கணேசன் என்று சொன்னாவே நம்பிக்கை வெய் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஏன் விநாயகருக்கு நம்பிக்கை என்று ஒரு அர்த்தம் உள்ளது என்று கேட்டிங்கன்னா நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சித்தி பெறுவதற்கு சித்தி விநாயகர் முத்தி விநாயகர் சொல்லது போல் நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மறைமுகமான எதிர் சக்திகள் நம்மளை அண்டாமல் இருப்பதற்கும் ராமன் பக்தராக அனுதினமும் நமக்கு வந்து அருளாசி கொடுக்கக்கூடிய ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தாவே அனைத்து நோய்களிலும் இருந்தும் பகைமையிலிருந்தும் இடைபெறலாம் என்பது இது மூலமாக தெரிவித்துக்கொள்கிறேன் இது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருடைய மிக பெரிய சித்தி பெற்ற மந்திரம் ஓம் ஸ்ரீ ராம தூத மகாதீர ருத்ர வீரிய சன்புத பவ அஞ்சன கற்ப ஸ்ரீபூத வாயு புத்திர நமஸ்துதே ஓம் ராமதூதாய மகாதீரருத் ருத்ர வீரியாய சண்புவ அஞ்சன கற்ப சண்பூத வாயு புத்திர நமஸ்துதே என்ற இந்த மந்திரத்தில் உள்ள அர்த்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மா ரா என்பது என்றும் மறவாதே மா என்ற சொல்லுக்கும் ரா என்ற சொல்லுக்கும் சிவன் வந்து பண்ணால் விஷ்ணு இதோடைய உள் அர்த்தங்கள் ஆஞ்சநேயரை தொழுதால் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் நமக்கு அருளாசி தருவாங்கள் அதாவது பிதா குரு பிதா குரு போல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதான் ராமா என்று அர்த்தம் தூதா கேட்டால் நம்மளுடைய தும்பங்களை போக்கக்கூடிய அணுதினமாக நம்முள் இருக்கக்கூடிய அந்த கெட்ட அணுக்களை விரட்டுறதுக்கு தூதராக வந்து அவர் அருள் என்று சொல்லக்கூடிய மெய்ப்பொருள் மகா அப்படின்னு கேட்டால் பிரம்மாண்ட மாறவரே தீரா அப்படின்னா அசுரத்தினத்தையை விரட்டி அடிக்க தீரனாக வரக்கூடியவரே அப்படின்னு பொருள் அதனால் தான் ஸ்ரீ என்பது வந்து பார்த்தீங்கன்னா முதுமை பெற்ற அமைப்பு அதனால்தான் ஸ்ரீராமதூதா மகாதீரா அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்காங்க ருத்ரா அப்படி மறைப்பொருள் மறைமுகமாக இருக்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட அணுக்கள் தீய பழக்கங்கள் இருந்து விடுபடுவதற்கு ருத்ரா சொல்லக்கூடிய ருத்ரா தாண்டவம் அனைத்து தெய்வங்களும் ஏன் ஒரு முறை ருத்ரா தாண்டவம் ஆடுறாங்க என்று கேட்டிங்கன்னா பல யுகங்களாகவும் கெட்ட அணுக்கள் பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்க அதை வந்து துஷ்டம் பெறுறதுக்கு பல தெய்வங்கள் ருத்ரா தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிறாங்க அதனால் ருத்ரா என்பது வந்து பணம் மறை பொருள் கொண்டான அர்த்தம் வீரிய அப்படின்னா மனோதைரியம் அந்த மனோதைரியத்தை நமக்கு வந்து பணம் அருளாசியாக கொடுப்பவர் சண் அப்படின்னா நம்மளுடைய மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் பாவ அப்படின்னா நம்ம பாவங்களை போக்கக்கூடியவர் அதான் ருத்ர வீரிய சண்முத அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் அஞ்சனாய அதாவது ஆஞ்சனாய அப்படின்னு கேட்டாவே அங்கே அஞ்சு எதிரியும் வெற்றி எதிரியும் ஜெயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை கருப்ப நம்மளை கவசமாக காப்பாற்றக்கூடியவர் சண் பூத பூத அப்படிங்கிறதுனால் எதிர்மறை பொருள் அதனும் எதிர்மறை பொருளாக நம்ம உடலில் நம்ம சுற்றிருக்கூடிய அதாவது ஒரு புதிய மனிதன் நம்ம கிட்டே பேச வரப்போகும்போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சுத்த அணுக்களை வெளியேற்றுறதுக்கு இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணி கொண்டே வந்தால் நமக்கு எதிர்மறை என்பது இருக்காது ஆனால் தான் ஆஞ்சநேய கற்ப சண்போத வாயு அப்படின்னா காற்றாக வந்து நம்மளை வந்து காப்பாற்றக்கூடியவர் புத்தராய அப்போ வந்து போனால் என்னை காப்பாற்றாய அப்படின்னு நமஸ்துதே உன்னை வணங்கிறேன் வாயு புத்திரா உன்னை நமசுகிறேன் அப்படின்னு அர்த்தம் இந்த மாரி அடுத்து வரக்கூடிய கீழே வரக்கூடிய மா பாமாலையை செவ்வாய் சனி இரண்டு வேலையில் ஒம்பது வாரம் சனியும் செவ்வாயும் வாரங்களில் வரக்கூடிய வாரங்களில் இந்த கவசம் பாமாலையும் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் உச்சரித்து வந்தாவே நமக்கு எதிர்மறைவு சக்திகள் நம்மை விட்டு அண்டி ஓடும் என்பது இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம் உங்களிடம் இன்று விரைப்படுவது ஆஞ்சநியர் பத்தன் அணுந்தினமும் உபாசனையாக அவரை வணங்கி கொண்டிருக்கும் ஒரு அடியேன் ராஜிகுரு ஜோதிடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார் நன்றி வணக்கம்